பாப்புலர் சமையலுக்கு உங்களை வரவேற்பது சாந்தி வீரகுமார். இன்னைக்கு நம்ம சேனல் இங்க காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்ல ஒரு அரை காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி பீஸா வச்சிருக்கேங்க. பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா 1 கப் பட்டாணி எடுத்துக்கேன். நான் frozen பட்டாணி தான் எடுத்துக்கேன். நீங்க காஞ்ச பட்டாணி எடுக்கறதா இருந்துச்சுனா 6 மணி நேரம் பட்டாணி வந்து ஊற வச்சிருங்க. ஊற வச்சிட்டு குக்கர்ல 2 சவுண்ட் வேக வெச்சிட்டு எடுத்து வெச்சுக்கோங்க. மசாலாக்கு பாத்தீங்கன்னா அரைக்கிறதுக்காகங்க மீடியம் சைஸ் வெங்காயம் பாத்தீங்கன்னா 2 எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பாத்தீங்கன்னா 1 இன்ச் சைஸ்ல 2 துண்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்து 5 பல் பூண்டு எடுத்துக்கேன். ஒரு பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி 3. இது வந்து நம்ம வந்து பேஸ்டா அரைச்சுக்கிறதுக்காகங்க. மிக்ஸி ஜார்லங்க நம்ம தக்காளியை விட்டுட்டு மத்ததெல்லாம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பேஸ்டா அரைச்சு கிண்ணத்துல எடுத்து வச்சாச்சுங்க. அதே ஜார்லங்க தக்காளியை நல்ல நைஸா அரைச்சு வச்சிரலாம். தக்காளியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸா அரைச்சு வச்சாச்சுங்க. பேன் சூடு பண்ணிட்டுங்க. ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே காலிஃப்ளவர் வதக்கி எடுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2 கீரி இருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் வதங்கிட்டு போதுங்க எடுத்துறலாங்க. அதே எண்ணெயிலங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 பே லீஃப் எடுத்துக்கேங்க, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் பாத்தீங்கன்னா சீரகம் எடுத்துக்கேங்க. இது சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லீங்களா வெங்காயம் அது சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் வெங்காய பேஸ்ட் நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கேங்க. மல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது நம்ம சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் நல்லா கலக்கி விட்டுட்டங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சு வச்சோம்ல அது சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. இது வந்து நம்ம மூடி போட்டு வச்சிரலாங்க. ஒரு 4 நிமிஷம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். மசாலா பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாங்க. மசாலாக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. கலக்கி விட்டுட்டுங்க. மூடி போட்டு வச்சு ஒரு 4 நிமிஷம் இது கொதிக்க விடலாங்க. பட்டாணி கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க.
காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுலாங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வைப்போம். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து எண்ணெயில் வதக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேங்க. இதை கையில் தேய்ச்சிட்டு சேர்த்துடலாங்க. காஞ்ச வெந்தயக்கீரை தாங்க சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுருவோம். கடைசியாக மல்லி இலை தூவிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கலாம். காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி, நான், ஃபுல்கா, ரோட்டியோடலாம் வந்து இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.